இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று 10வது முறையாக நம்ம விக்ரமாதித்தர் வேதாளத்தை கூட்டிட்டு வராரு. வரும்போது வழக்கம் போல் அந்த வேதாளம் என்ன பண்ணிச்சு, கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. இவன் என்ன கதை சொல்ல தெரியுமா, மதனசேனை கதை. இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வர மாதிரியே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு ஹீரோ வந்து பல படத்தில் நடிக்கிறார், பல பேரில் நடிக்கிறார் இல்லையா, ஒரே ஹீரோ தானே நடிக்கிறாரு, அதே மாதிரி தான் இந்த புக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான் ரிப்பீட்டடாக அணங்க ரதிங்கிறாங்க, ஒரு தடவை அணங்க சேனைங்கிறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும். நான் சொன்னதெல்லாம் திரும்பி திரும்பி அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்னடா சொன்னதே சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, சரிங்களா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதாவது மகத நாட்டில் வீரபாகு அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தாங்க. அந்த மன்னனுடைய அந்த மன்னன் நல்ல சீரும் சிறப்புமாக நல்லா ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தான். அந்த மகத நாட்டில் அனந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. இந்த அனந்தபுரத்தில் அர்த்ததத்தர் அப்படின்னு ஒரு வணிகன், அந்த வணிகர் வந்து வணிகர்களுக்கெல்லாம் வணிகர் தலைவராக இருந்தார். ரொம்ப நல்ல அவ்வளவு நல்லவராங்க அவர் வந்து, நீதி நேர்மை வணிகத்திலையுமே நீதி நேர்மையோடு இருந்த ஒரு வணிகராம். சொன்ன சொல் வாக்கு தவறவே மாட்டாராம், அவ்வளவு நல்லவராம். அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையனுடைய பெயர் வந்து தனதத்தன், அப்படியே அவங்க அப்பா மாதிரியே. அதே மாதிரி மதனசேனை, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்ணாங்க, கள்ளங்கபடே தெரியாது, ரொம்ப வெகுளியான பெண்ணா. ஆனால் அவங்க அப்பா மாதிரியே கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் விடமாட்டாளாம். அதுக்காக எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், அந்த எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் சகிச்சுப்பாளாம். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் நம்ம மதனசேனை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறா, அந்த மதனசேனை வந்து தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கா, தன்னோட தோழிகளோடு விளையாடிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல இந்த தனதத்தன், அந்த அவங்க அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தர்மதத்தன் அப்படின்னு ஒருத்தன், அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை பக்கத்துக்காக அங்கே வராங்க. வந்த இடத்துல இந்த பெண்ணை பார்க்குறான். இவளை ஏற்கனவே அவன் பார்த்துருக்கான், சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க ரெண்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி விளையாடினவங்க தான். ஆனால் இப்போது பருவ வயதில் வந்தோடனே இவளை பார்க்குறான், ரொம்ப அழகாக இருக்காளே இந்த மதனசேனை அப்படின்னு பார்த்தோன்னே அவளை வந்து அவளை விரும்புகிறான். இவள் தான் நமக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். மறுநாளும் அவளை பார்க்கணும்னு விரும்புகிறான். மறுநாள் அவளை பார்க்கணும்னு விரும்பும்போது அவள் இவங்க வீட்டுக்கு வரான். இவன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவள் தோட்டத்தில் அவன் மட்டும் தனியாக இருக்கா, அவள் தோழிகள்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த நேரத்தில் தான் நமக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மதத்தன் என்ன பண்ணுறான், நேராக அவகிட்ட போகிறான். போயிட்டு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவளுக்கு ஷாக் ஆகிடுது. இல்லை இல்லை, நான் உங்களை அண்ணனாக தான் நான் நினச்சிருக்கேன். நான் வந்து அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பக்கத்து ஊரில் ஒரு வணிகர், அவர் பேர் சமுத்திரதத்தன்னு பேர். அவருக்கு என்னை திருமணம் செய்வதாக எங்கள் அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் கிடையாது, நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன், யாரும் திருமணம் செய்து கொள்ள விடமாட்டேன். இப்போ என்ன உன்னை வந்து இங்கேருந்து போ, இப்போ உடனே சொல்கிறா, இது மாதிரி எதுவும் பேசாதீங்க, ஏன்னா சுற்றி வர பார்த்தாங்கன்னா தவறாக எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி கேட்டாலே எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ கோபம் வந்துடும், அதனால் தயவு செஞ்சு யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறா. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட அவன் கேட்கவே இல்லை. ஏதாவது சொல்லுவாங்கள்ல, சாதாரணமாக பசி கோபம் இந்த கெட்ட புத்தியெலாம் வந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் அவங்க காதில் விழவே விழாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த நம்ம தர்மதத்தன் இருக்காங்க. இவன் வந்து எதுவுமே சொன்னால் அவள் அவ்வளோ தூரம் சாஃப்டாக நல்ல பெண்ணாக அவளை சொல்கிறா எடுத்து, ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அவள் பார்க்குறா, ஐயோ இவன் வந்து நம்மளை வந்து பலவந்தம் பண்ணாமல் விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறா, நான் தயவுசெய்து நான் ஒன்றே ஒன்று தான் விரும்பி கேட்டுக்கிறேன் உன்னிட்ட, என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் முன் கன்னித்தன்மை கெடக்கூடாது. அதுக்கு அந்த கன்னித்தன்மை கெட்டதுன்னா உனக்கு தான் அதனுடைய பாவம் வந்து சேரும். அது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அப்பா திருமணம் செய்து கொடுப்பேன் என்றே அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த திருமணம் செய்து கொடுப்பதனால் வரக்கூடிய பலன், கன்னிகாதான பலனை எங்கள் அப்பா அடையணும். அந்த வாக்குலேருந்து எங்கள் அப்பா பொய்த்து விட்டார் அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. அதனால் என் திருமணம் ஆகும் வரைக்கும் நீ தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணு. திருமணம் ஆன பிறகு நான் என் கணவனை சேருவதற்கு முன் உன்னை வந்து நான் பார்க்குறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். அவன் உடனே சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, ஒருத்தனுக்கு திருமணம் ஒருத்தனுக்கு மனைவியாக ஆன பிறகு நீ என்னை வந்து அடைவதா, அதெல்லாம் கிடையாது, நீ என்னை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் வந்து உனக்கு சொன்னது புரியலையா, நான் உனக்கு தான் மனைவி ஆவேன், அவனுக்கு மனைவி ஆக மாட்டேன், என் கணவனின் உத்தரவோடு உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் கொடுத்த வாக்கு சத்தியம், எங்கள் அப்பா மாதிரியே நானும் வாக்கு தவறாதவள் என்பதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். திருமணமும் ஆயிடுதுங்க, திருமணம் ஆயிடுது. அவங்க கணவன் பேர் என்ன சொன்னோம், சமுத்திர தத்தன்.
அவனும் ரொம்ப நல்லவன். வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து கணவன் வந்து மனைவியிட்ட வரான். மனைவியிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி வந்து ஓன்னு அழுகிறான். ஒரு திருமணமான அன்னைக்கு ஒரு பெண் வந்து அழுதானா அந்த அவனுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள். அந்த சமுத்திரதத்தனுக்கு அவன் உடனே சொல்கிறான், அம்மா ஏன் அழுகிற, உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா, இல்லை நீ யாரையாவது விரும்பினியா, விரும்பினா சொல்லு, நான் அவனும் ரொம்ப நல்லவனாக இருக்கான், வந்து விரும்பினா சொல்லு, நான் அவனோட உன்னை நான் சேர்த்து வச்சிடுறேன், வந்து இந்த சத்தியம் அப்படின்னு அவனும் வந்து சொல்லிக்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவன் காலில் விழுந்து வணங்கி என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கள், நான் ஒரு தவறும் செய்யலை, ஆனால் வந்து உங்களை விரும்பி தான் நான் திருமணம் செய்து கொண்டேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஆனால் நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், சிறு வயதுலேருந்தே என்கிட்ட என்னென்னா நான் கொடுத்த வாக்கை என்றைக்குமே நான் தவறுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மதத்தனை பற்றி சொல்கிறான். எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு, அவன் வந்து நான் ஒரு நாள் என்னிடம் பலவந்தமாக என்னிட்ட வந்து பிஹேவ் பண்ணான், அப்போ நான் வந்து அவன்கிட்ட இந்த வாக்கை கொடுத்துட்டேன், என் கணவனிடம் கேட்டுக்கொண்டு உன்னிடம் வருகிறேன்னு சொல்லிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு ஓன்னு அழுகிறான். நான் வந்து அவனை போய் சந்தித்து விட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்றா. யாராவது எந்த கணவனாவது இது அவனுக்கு தலையில் இடி உழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த கணவனாவது இந்த மாதிரி இப்போ பெண்டாட்டி போயிட்டு வரேன்னு சொன்னால் விடுவானா சொல்லுங்கள். இவனுக்கு வேறு வழியே தெரியல, ஏன்னா ஏற்கனவே இவன் வேறு வாக்குறுதி கொடுத்துட்டான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்ட்டு. சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே மன வருத்தத்தோடு இந்த யார் அந்த பேர் அவன் பேர் என்னென்னா சமுத்திரதத்தன் இல்லையா, அந்த சமுத்திரதத்தன் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான். இவன் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் இவங்க ஊருக்கும் இந்த கணவனுடைய ஊருக்கும் அந்த அவங்க ஊருக்கும் நடுவில் ஒரு நிறைய மரங்கள், ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. காடுனா காடு கிடையாது, ஒரு மரங்களாக நிறையா இருக்கும். அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு திருடன் வரும். பயங்கர மீசையோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஜானு பகுவா வந்து நிற்கிறான். உன்னை பார்த்தோன்னு விது விதுவதுன்னு ஆயிடுது அவளுக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் அவன் அந்த நடுவில் நடு காட்டிலெல்லாம் நடுராத்திரிலாம் அவள் வந்ததே கிடையாது இல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப பயமாக போயிடுது. பயமாக போன ஏ பெண்ணே எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், ஐயா வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும், நகை தானே, உங்களை பார்த்தா திருடன் மாதிரி இருக்குது, உங்களுக்கு நகை தானே வேணும், இந்தாங்கன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இவளை பார்க்குறான், இவள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல மிக மிக அழகாக இருக்கா, அழகாக இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கும் மனசெலாம் ஆசை வந்துடுது இவன் மேலே. உடனே அவன் சொல்கிறான், உன்னை நகையெல்லாம் வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளுக்கு அப்படியே ரொம்ப வருத்தப்படுறா, ஐயோ நம்மளுடைய அழகு வந்து எவ்வளோ ஆபத்தாக இருக்குது, கடவுளே இந்த என்னுடைய மனதில் ஒன்று மனதோட அழகை பார்த்து யாருமே திருந்த மாட்டேங்கிறாங்களே, இப்படி உடம்போட அழகை பார்த்து அனைவரும் வந்து அவங்கவுங்க வந்து வீணாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கடவுளே இவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. வருத்தப்பட்டோன்னே அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, ஐயா நான் வந்து இந்த ராத்திரியில் நான் போகிறேன் அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு காரியமாக தான் போகிறேன், என் கணவனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு என்னோட நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்தேன், அதுக்காக நான் போகிறேன், தயவு செய்து இப்போ விட்டுடுங்க என்னையே, நான் போய் திரும்பி வரும் வழியில் கட்டாயம் நான் உங்களை பார்க்குறேன், இது நாங்கள் கொடுக்குற அடுத்த வாக்கு அப்படின்னு சொல்லி அவள் அழுகிறான். அழுதோன்னே அவளுடைய வார்த்தையில் இருக்க கொஞ்சம் ஓரளவு அவனுக்கு வந்து நம்பிக்கை பிறகு, ரொம்ப இல்லை ஓரளவு நம்பிக்கை பிறகுது. உடனே அவன் என்ன சொல்கிறான், சரி சரி போயிட்டு வரும்போது நீ என்னை பார்த்துட்டு தான் போகணும் சரியா அப்படிங்கிறான். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக போகிறாங்க. போய் அந்த தர்மதத்தன் வீட்டுக்கு போய்ட்றான். அந்த தர்மதத்தனவளை பார்க்குறான், அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த கல்யாண ட்ரெஸ்ஸோட தான் அவன் நகை நட்டோட தான் அப்படியே தான் வந்திருக்காவ, அப்படியே ஆச்சரியப்படுறான் அவன். ஐயோ எப்படி உன் கணவன் விட்டான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டதும் இல்லாமல் வருத்தப்படுறான். இப்போ உன்னை வந்து இவ்வளவு வந்து நீ எவ்வளோ நல்ல பெண்ணாக இருக்க, உன்னுடைய நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றணுன்றதுக்காக உன் கணவன்கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நீ வந்துட்ட, நீ உனக்கு வந்து நான் நல்லது செய்யலைன்னா நான் வந்து மனிதனே கிடையாது, நீ எப்படி நீ பதிவிரதையாக வந்தியோ அதே பதிவிரதையாக நீ உன் கணவனிடம் சேர்ந்துக்கோ, நான் வந்து உன்னை நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். யார் இந்த தர்மதத்தன் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை கொண்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்மளை கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வர காட்டுக்கிட்ட வந்தோடனே இவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ ஐயோ இந்த திருடன் வேற இருக்கானே அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. உடனே இவன் திருடன்கிட்ட வரான். திருடன் பார்க்குறான், என்ன வந்துட்டியா, எங்கே போனேன், என்ன விஷயமா போயிருந்த சொல்லு அப்படின்னோடனே இவ உடனே அவன்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறான். இந்த மாதிரி தர்மதத்தனை பற்றியும் தன் கணவன்கிட்ட தான் சொன்னதை பற்றியும், கணவன் போயிட்டு வான்னு சொன்னான், தர்மதத்தன் திரும்பி போயிட்டு வான்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே
இந்த இவன் சொல்கிறான், யார் இந்த திருடனுக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது. ஆகா, எவ்வளோ ஒரு பதிவிரத இந்த பெண்ணு, நம்ம வந்து இந்த பெண்ணை வந்து நினச்சதே தப்பு, மகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னை மன்னிச்சுக்கோம்மா, உன்ன மாதிரி ஒரு பதிவிரதையை நான் பார்த்ததே கிடையாது, நீ வந்து கொடுத்த வாக்கை எவ்வளோ இதாக காப்பாற்றணுன்றதுக்காக நீ எவ்வளோ இவ்வளோ இதாக இருக்க, நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்ததே கிடையாது, உன்னுடைய எனக்கு வந்து இல்லை, நீ வந்து என்னுடைய நகைவாது வச்சுக்கோ அப்படின்னு அவ சொல்கிறான். வேண்டவே வேண்டாமா, உன் மனது, உன் நல்ல மனசுன்னு இருக்கு பற்றியா, அந்த நல்ல மனது என்ற நகையை நான் வாங்கிக்கிட்டேன், எப்பயோ வாங்கிட்டேன், அதனால வா, நான் உன்னை கொண்டு வீடு வரைக்கும் நான் கொண்டு விட்டு வரேன், இதுதான் நான் உனக்கு செய்த தவற்றுக்கு பரிகாரம், வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து அவ வீடு வரைக்கும் விட்டுட்டு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவளும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர கணவனுக்கு மகா ஆச்சரியம், என்னடா போன ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இவ திரும்பி வந்துட்டாளேன்னு இவளுக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. ஆச்சரியமா இருந்தோன்னா அவன்கிட்ட கேட்கிறான், என்ன ஆச்சு, என்ன பண்ண, எப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என் முதல்ல எனக்கு உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதுவும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதாவது தவறாக செஞ்சால் என்னை மன்னிச்சிடுங்க, இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்து திருடனை பார்த்தேன், அந்த திருடன் வந்து அவன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு நான் வந்து தர்மதத்தன்கிட்ட போனேன், அந்த தர்மதத்தன் என்ன செஞ்சால், என்னை வந்து மன்னிச்சுக்கோ, உன்னை வந்து இப்போ திருடனுக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சி கூட எனக்கு இல்லாமல் போகலை, அவனை மாதிரி அவன் வந்து குறுகிய மனம் படைத்தவர்கள், அவங்க அவங்களுக்கே இவ்வளோ விசாலமான ஒரு மனது இருக்கும் பொழுது நான் வந்து நான் அவனுக்கு அவனை விட நான் வந்து குறைந்தவன் கிடையாது, அதனால் நீ பதிவிரதையாகவே போயிடுன்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் திருடன்கிட்ட வந்தேன், திருடனும் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க, இன்னும் உங்களை மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு எனக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அவனை வந்து வணங்குறான். கணவனும் அவளை வந்து மன்னித்து ஏற்றுட்டு அவளை வந்து சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் இல்வாழ்க்கையை தொடங்குறாங்க. இந்த இடத்துல வேதாளம் கதையை நிறுத்திட்டு நம்ம விக்ரமாதித்தனை பார்த்து கேட்குது, விக்ரமாதித்தரே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தர்மதத்தன், அப்புறம் வந்து அந்த கணவன், அதுக்கப்புறம் வந்து அந்த திருடன், இந்த மூணு பேரில் யார் வந்து அந்த இது பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. யார் சொல்கிறாரு, அந்த தர்மதத்தன், அவன் கணவன் பேர் என்ன, சமுத்திரதத்தன், அதுக்கப்புறம் அந்த திருடன், இந்த மூணு பேரில் யார் அந்த பெருந்தன்மையாக, என்ன பெருந்தன்மையாக இந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டுவான்னு சொன்ன கணவன் வந்து நல்லா பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டானா, இல்லை அந்த திருடனா, இல்லை அந்த ஏற்கனவே நான் வந்து உன்னை விடமாட்டேன்னு சொன்னானே அவனா, இந்த சமுத்திரதத்தனா, இந்த தர்மதத்தனா, கணவனா, இந்த மூணு பேரில் யார் சொல்லு அப்படின்னு சொல்லலைன்னா அவன் மண்டை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம விக்ரமாதித்தரை பற்றி சொல்லவே வேணாங்க, நல்ல ஒரு அறிவானவர் இல்லையா, அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாரு, அந்த திருடன் தான், ஏன் தெரியுமா, அதாவது அந்த தர்மதத்தனும் சரி அந்த சமுத்திரதத்தனும் சரி நல்ல ஒரு குலத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், எப்படி எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியும், ஆனால் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாதவன் யார், அந்த திருடன், அவன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட திருடன் தான் வந்து விசாலமான மனதோடு அவளை போக சொன்னதும், இந்த பக்கம் போக சொன்னதும் அவன் தான், அந்த திரும்பி வந்து அவளை வீடு வரைக்கும் கொண்டு விட்டதும் அவன் தான், அதனால் அவன்தான் பெருந்தன்மையாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லி முடிச்சோன்னு, நம்ம வேதாளம் நீ கரெக்டான ஆன்சர் சொன்னேன்னு சொல்லிட்டு திரும்பியும் எங்கே போயிடுச்சு பழக்கம் போல், இதுக்கு முருங்கை மரத்துக்கு ஏறி போய் போயிடுச்சுங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அந்த காலத்தில் பாருங்கள் கற்புடைய பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வாக்கு தவறாதவர்களாக இருந்தாங்க, நல்ல எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம அதாவது வாயிலேருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா அதற்காக உயிரே கொடுக்கக்கூடியவர்களாக, இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம விக்ரமாதித்தர் சளைக்காமல் போய்கிட்டு இருக்கார் பார்த்திங்களா வேதாளத்து பின்னாடி, அதே மாதிரி இந்த பெண்ணை பார்த்திங்களா, ஒரு வாக்கு கொடுத்தோன்றதுக்காக கணவனிடமும் அவன்கிட்டையும் வந்து எடுத்தோன்னே அவன்கிட்ட நல்ல பேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, மனசில் என்ன இருந்தாலும் அந்த கணவனுக்கு தோணி இருக்கும், அந்த மாதிரி அந்த கணவன்கிட்ட அப்புறம் அந்த திருடன்கிட்ட ஒவ்வொருத்தையும் அந்த பெண் வந்து இது பண்ண, அதே மாதிரி அந்த திருடனாக இருந்தால் கூட அவன் வந்து எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக அவனும் நடந்திருக்கான் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நல்ல மனதோடு யாரிடமும் வாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டோம்னா அதை நம்ம ஒழுங்காக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா. இனிய புத்தகங்களை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம், என்றும் உங்களுடன் எம்.